Hi friends, welcome to Healthy and Tasty Kitchen. We will talk about vanjaram Meen fry. This is the manarkudi style. How do you do it? Subscribe to our channel. Press the bell icon. Press the bell icon. Then you will get the notification. The ingredients here are the measurement. இங்கே பாருங்க நம்மளோட டேஸ்டியான ஜூசியான வஞ்சரம் மீன் ஃப்ரை ரெடியா இருக்கு இந்த டிஷ்க்கு நம்ம வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ண போறோம் தேங்காய் வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு 4 ல இருந்து 5 பீஸ் தேங்காய் எடுத்துக்கேன் ஒரு 5 சின்ன வெங்காயம் சோம்பு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கேன் எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கலாம் இங்க பாருங்க ரொம்ப பேஸ்டா அரைக்கல நானு கொஞ்சம் கரகரந்தா அரைச்சிருக்கேன் அப்பதான் நம்ம மீன்ல போடும்போது மசாலா நல்லா ஒட்டி டேஸ்டா இருக்கும் சாப்பிடும்போது இந்த தேங்காய் பேஸ்ட்ல நம்ம ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் 1 டேபிள்ஸ்பூன் ரெட் chilli பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு உங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க திக்கா புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன் பேஸ்ட் மாதிரி அத ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க நல்லா mix பண்ணியாச்சு இப்போ வந்து இத நம்ம மீன்ல அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்பூன்ல அப்ளை பண்ண முடியலனா நீங்க கையில கூட எடுத்து தடவிக்கலாம் எல்லாம் பக்கமும் திருப்பி விட்டு தடவணும் மசாலா நல்லா ஊறணும் இத நல்லா அப்ளை பண்ணிட்டு நம்ம ஒரு 30 minutes marinate பண்ணனும் மீனா நான் கொடுத்திருக்க அளவு வந்து ஒரு 10 ல இருந்து 12 மீன் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மசாலா இந்த தேங்காய் பேஸ்ட் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மீனை நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இது நீங்க வஞ்சரம் மீனுக்கு மட்டும் போடவேனா இதே மசாலா நீங்க எந்த மீன் ஃப்ரை பண்ணாலும் இதே மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க 30 minutes நமக்கு மாரினேட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஒரு தவ்வா வச்சிட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு தவ்வா வச்சிட்டு நல்லா oil brush பண்ணிக்கலாம் மீன் அப்பதான் ஒட்டாம இருக்கும் நமக்கு நம்ம டீப் ஃப்ரை பண்ண போறது இல்ல தவா ஃப்ரை தான் பண்ண போறோம் அப்பதான் டேஸ்டா இருக்கும் வஞ்சரம் மீன் இந்த மீனை நம்ம ஒரு 5 minutes நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சி ஃப்ரை பண்ண போறோம் ஹை ஃப்ளேம் நம்ம வைக்க கூடாது ஏனா வெளியில சீக்கிரம் கருகிடும் உள்ள மீன் வேகாது அதனால நம்ம மீடியம் ஃப்ளேம்லயே தான் ஃப்ரை பண்ண போறோம் திருப்பி போட்டு இந்த மாதிரி oil brush பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண போறோம் நீங்க ஒரு ஒரு வாட்டியும் திருப்பி போடும்போது இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நீங்க திருப்பி போடுங்க அப்பதான் மீன் ஒட்டாம மசாலா நல்லா உள்ள mix ஆகி சூப்பரா இருக்கும் நமக்கு நல்ல வெந்து வரும் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு நீங்க எப்பவும் ஃப்ரை பண்ற மெத்தடோட நீங்க இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க அப்புறமா இந்த மெத்தட்ல தான் எப்பவுமே ஃப்ரை பண்ணி சாப்பிடுவீங்க அவ்ளோ டேஸ்டா இருக்கும் இந்த ஃபிஷ் மசாலா மறுபடியும் நம்ம oil அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம தவா ஃப்ரை பண்ணும்போது தான் மசாலாலாம் நல்லா ஒட்டி ரோஸ்ட் ஆகி சூப்பரா வரும் நீங்க டீப் ஃப்ரை பண்ணீங்கன்னா மசாலாலாம் நல்லா உதிர்ந்துடும் இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கலாம்
இப்போ நம்ம குட்டி குட்டியாக கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுட்டு இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல வாசனை கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட வஞ்சரம் மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. மன்னார்குடி ஸ்டைலு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பாருங்க, எவ்வளோ எம்மியாக இருக்குது பார்க்கும் போதே. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்மளோட டேஸ்டியான வஞ்சரம் மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த டிஷ் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.